வெல்கம் டு இல்லாஸ் கிச்சன். இன்றைக்கி எண்ணெயே குடிக்காத புசு புசு சாஃப்டான பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாதாரணமாக நம்ம பூரி செய்யணுன்னா நமக்கு அரை கிலோ எண்ணெய் தேவை. ஆனால் இந்த மெத்தடில் செய்து பாருங்கள், நம்ம குறைவாக ஊற்றின எண்ணெய் அப்படியே இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் தேவையான அளவு, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு டீஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை போட்டு பாருங்கள், பூரியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கலர் கொஞ்சம் ப்ரௌனாக வரும். இப்போ இது முக்கியமான ஒரு பொருள் என்ன சேர்க்குறேன்னா, சாதம் வடித்த தண்ணி, அது சேர்த்து பிசைஞ்சு பாருங்கள். பூரி நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் காலையில் ஒரு 7-8 மணிக்கு நீங்கள் பூரி செய்தீங்கன்னா நைட்டு 10-11 மணி வரைக்கும் அப்படியே பூரி சாஃப்டாகவே இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு தேவைக்கேற்ப சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம். இப்போது நம்ம சப்பாத்தி ரோல் பண்ணி வச்சிடலாம், சாரி பூரி ரோல் பண்ணி வச்சிடலாம். இந்த திக்னஸ் இருக்கணும், ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தடியாகவும் இருக்கக்கூடாது. இப்போது குறைவான எண்ணெய் வச்சுருக்கேன் ஸ்டவ்வில். அது கூட முக்கியமான ஒரு பொருள் என்ன சேர்க்குறேன்னா, ஒரு பிஞ்சு உப்பு, ஒரு துளி உப்பு சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஸ்டீல் கடாயில் தான் வச்சுருக்கேன். ஸ்டீல் கடாய் சாதாரணமாக வச்சா ஒரு மாதிரி கருகி போய் சைட்லலாம் ஒரு மாதிரி கருப்பாயிடும். இது எப்படி ஆகுதுன்னு பாருங்கள், நான் கடைசியில் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது பூரியெல்லாம் நான் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன், ரோல் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒன்று ஒன்றா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, இப்போ ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். எப்படி புசு புசுன்னு வருது பாருங்கள். நான் ஒரு 10-12 பூரி உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த பூரி சாஃப்டாக இருக்கும், மறுபடியும் சொல்கிறேன், அது எதனால் சாஃப்டாக இருக்குன்னா, இந்த சாதம் வெடித்த தண்ணி சேர்க்கறதுனால சாஃப்டாக இருக்குது. சாதாரணமாக சில பேர் பூரியை செய்தாங்களா அப்படியே முட முடப்பாக இருக்கும், அப்படியே உடையும் பிஸ்கெட் மாதிரி, அந்த மாதிரி இது இருக்காது. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், அது பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் பூரி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ நான் 10-12 பூரி செய்த பிறகு கூட எண்ணெய் குறையவே இல்லை. நான் எங்கள் வீட்டுக்கு எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு 25-30 நான் பூரி செய்தேன், அது வரைக்கும் இந்த எண்ணெய் குறையவே இல்லை, இது அப்படியே இருக்கும். அதுக்கு முக்கியமான எண்ணெய் பொருள் யூஸ் பண்ணனா உப்பு. ஒரு துளி தான் உப்பு சேர்க்கணும், நிறைய சேர்க்கக்கூடாது, ஒரு துளி உப்பு சேர்த்தா போதும். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் இந்த எண்ணெயில் உப்பு சேர்த்தா பூரி வந்து உப்பு கரிக்குமா, அந்த மாதிரி உப்பாக இருக்காது. பாருங்கள், நான் ஒவ்வொரு பூரியாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன், நல்லா புசு புசுன்னு வரும். ஒரு பூரி கூட அப்படியே இதுவாக கருகி போகாது, அப்போ ஒரு மாதிரி அப்படியே கல் மாதிரி இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஆடாகவே இருக்காது. பாருங்கள் எப்படி இருக்குது, பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும், சாதாரணமாக பூரி செய்யும் போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் இந்த மாதிரி உப்பி வரும். பாருங்கள், அடுத்த பூரியை நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம பூரினாவே அதிக எண்ணெய் குடிக்கும் நம்ம சொல்லுவோம், பூரினா 1/2 கிலோ எண்ணெய் தேவைன்னுவோம். இதுக்கு வந்து நீங்கள் எத்தனை 25-30 பூரி செய்தாலும் எண்ணெய் குறையவே குறையாது, அப்படியே தான் இருக்கும். இந்த எண்ணெயை நான் குழம்பு செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டேன், மிச்சமான எண்ணெயை குழம்பு தாளிக்கும் போது இந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணேன் நான். பாருங்கள், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இந்த மாதிரி செய்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஒரு துளி உப்பு போட்டால் போதும், அதே போல் வடிகஞ்சி யூஸ் பண்ணுங்கள், பூரி சாஃப்டாக வரும். பாருங்கள், இந்த எத்தனை பூரி நான் சுட்டு எடுத்துட்டேன் பாருங்கள். இந்த ஓரெல்லாம் பாருங்கள், ஸ்டீல் கடாய் இது ஓரம் கருகி போகவே இல்லை, எண்ணெயும் அப்படியே இருக்குது. நான் எவ்வளோ எண்ணெய் ஊற்றுனோ அந்த எண்ணெய் அப்படியே இருக்குது. இப்போ நீங்கள் அடிக்கடி பூரி செய்யலாம், ஏன்னா எண்ணெய் நம்மளுக்கு கொஞ்சமாக தான் நம்ம யூஸ் பண்ணோம், அந்த எண்ணெயை கூட நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பூரி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, பாருங்கள் பார்க்கும்போதே தெரியும், நல்லா கலராக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லார் வீட்டிலும் வடிகஞ்சி இருக்கும், உப்பும் இருக்கும், எண்ணெய் நம்மளுக்கு கொஞ்சம் இருந்தால் போதும். நீங்கள் சூப்பராக இதே போல் சாஃப்டான பூரி செய்யலாம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.